அது ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்துல கிருஷ்ணய்யா அம்ருதா அப்படிங்கிற தம்பதிகள் இருந்தாங்க. அவங்களுக்கு ரெண்டு பசங்க, கீர்த்தி பாலு. கீர்த்திவையும் பாலுவையும் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப பாசமா வளர்த்தாங்க. அவங்க ரெண்டு பேரும் வயல் வேலையை பார்த்துக்கிட்டு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு குடும்பத்தை நடத்திக்கிட்டு வந்தாங்க. இப்படி இருக்கும்போது அந்த கிராமத்துல ஒரு நாள் யாரும் நினைச்சு பார்க்காத மாதிரி ஒரு நிகழ்வு நடந்துச்சு. அதுதான் சுனாமி. அவங்க ஊருக்கு பக்கத்துல பெரிய ஆறு இருந்ததுனால ஜனங்க எல்லாரும் எறும்பு மாதிரி அடிச்சுக்கிட்டு போனாங்க. நிறைய பேர் அவங்களுடைய உயிரை இழந்தாங்க. கடவுளோட கருணையால பாலு கீர்த்தி மட்டும் எப்படியோ உயிர் தப்பிச்சிட்டாங்க. ஆனா அவங்க ரெண்டு பேரோட அப்பா அம்மா இறந்து போனதுனால அவங்க ரெண்டு பேரும் சோகத்துல மூழ்கியிருந்தாங்க. அந்த ஊர்ல யாருமே கிடையாது. அவங்களுக்கு போறதுக்கு எந்த இடமும் கிடையாது. அவங்களுக்கு உதவி செய்ய கூட அங்க யாருமே இருக்கல. அந்த பசங்க ரெண்டு பேரும் அதை நினைச்சு கவலைப்பட்டு அழுதுகிட்டு இருந்தாங்க. எந்த பக்கம் பார்த்தாலும் தண்ணி தான் இருந்துச்சு. அவங்களுக்கு எந்த பக்கம் போறது அப்படின்னு கூட தெரியல. அந்த கிராமத்துல இருந்து இன்னொரு கிராமத்துக்கு அவங்க அடிச்சுக்கிட்டு போனாலும் கூட அந்த கிராமமும் தண்ணியில மூழ்கி போய் தான் இருந்துச்சு. அவங்க ரெண்டு பேரால இப்போ ஒண்ணுமே செய்ய முடியாது. ரெண்டு பேரும் அழுதுகிட்டே அப்படியே தண்ணியிலேயே தான் இருந்தாங்க. அப்போ கீர்த்தி, தம்பி இனி நாம எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் உயிரோட இருக்க முடியாதுரா. அப்பா அம்மாவும் நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க. நாம இங்கிருந்து தப்பிக்கலான்னு பார்த்தாலும் நமக்கு எந்த வழியும் தெரியல. நாம எதுக்குடா உயிரோட இருக்கணும். அப்பா அம்மா மாதிரியே நாமளும் செத்து போய் அவங்க கூடவே போய் சேர்ந்துடலாம். அதுக்கு பாலு அழுதுகிட்டு, எனக்கு பயமா இருக்குக்கா, நீ அப்படி பேசாதக்கா அப்படின்னு சொல்லி பாலு அழுதான். கீர்த்தி அவனை சமாதானப்படுத்தினா. அப்போ யாரோ ஒரு அம்மா தேவதை மாதிரி மரப்பலக மேல அங்க மிதந்துக்கிட்டு வந்தாங்க. அந்த பலகையில சமைக்கிறதுக்கு தேவையான அடுப்பு, சின்ன சின்ன பாத்திரம், அப்புறம் பொருட்கள் நிறைய இருந்துச்சு. அந்த அம்மா அவங்கள பார்த்து, பசங்களா வாங்க வாங்க இங்க வாங்க அப்படின்னு அந்த ரெண்டு பசங்களையும் பலகையில ஏத்திக்கிட்டாங்க. அந்த ரெண்டு பசங்களும் அவங்கள ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்ப அவங்க, பசங்களா உங்க ரெண்டு பேரையும் பார்த்தா எதுவும் சாப்பிடாத மாதிரி இருக்கு. உங்க அப்பா அம்மா எல்லாம் எங்க போயிட்டாங்க? தண்ணியில எல்லாரும் அடிச்சுக்கிட்டு போயிட்டாங்களா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அவங்க, எங்க அப்பா அம்மா எங்க போனாங்கன்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் ஆள ஆரம்பிச்சாங்க. அந்த அம்மா அவங்கள சமாதானப்படுத்தி அதுக்கப்புறம் அவங்களுக்கு சாப்பிட கொடுத்தாங்க. அவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் தூங்கினாங்க. அந்த அம்மா அந்த பலகையை இன்னும் கொஞ்ச தூரம் கொண்டு போனாங்க. அப்படி அவங்க எல்லாரும் அந்த பலகையிலேயே இருந்துகிட்டு ரெண்டு நாள் எப்படி போச்சு அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியல. அவங்க குளிக்கிறது, சாப்பிடுறது, தூங்குறது, இப்படி எல்லாமே அந்த ஒரே ஒரு பலகை மேலதான் செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு அந்த ரெண்டு நாள் ரொம்ப நரகமா இருந்துச்சு. அப்படி ஒரு வாரம் முடிஞ்சு போச்சு. அவங்க கிட்ட இருந்த எல்லா பொருட்களும் தீந்து போச்சு. அவங்க எல்லாரும் பசியில துடிக்க ஆரம்பிச்சாங்க. பசங்க ரெண்டு பேரும் பசியை அடக்கிக்கிட்டு அவங்க கிட்ட எதுவுமே சொல்லல. அவங்க அவங்களையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா அங்க இருக்கிற நிலைமை எப்படிப்பட்டது அப்படின்னு அவங்களுக்கும் தெரியும். கடைசியில அவங்க ரெண்டு பேரும் பசியில துடிச்சுக்கிட்டே அப்படியே படுத்துட்டாங்க. அப்ப அந்த பலகை தண்ணியில அப்படியே அடிச்சுக்கிட்டு போய் ஏதோ ஒரு சின்ன இடத்துக்கு போய் சேர்ந்துச்சு. அவங்க எல்லாரும் அங்கிருந்து இறங்கி அங்க இங்கன்னு பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க போய் இறங்கினது ஒரு பெரிய காடு. அந்த காட்டுக்கு பக்கத்துல ஒரு பெரிய மலை. அவங்க உடனே அந்த காட்டுக்குள்ள போய் பழம் ஏதாவது கிடைக்குதான்னு பார்த்தாங்க. பழங்களை பார்த்ததும் பறிச்சு அதை சந்தோஷமா சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மா, பசங்களா நாம இப்ப நம்ம ஊரை விட்டுட்டு ரொம்ப தூரம் வந்திருக்கோம். இங்க நமக்கு உதவி செய்ய யாருமே கிடையாது. சாப்பிட பழம் இருக்கு. அப்படின்னா இப்ப நம்ம தங்குறதுக்கு ஒரு வீட்டை மட்டும் கட்டியாகணும். எப்படியாவது கஷ்டப்பட்டு இங்கே கொஞ்ச நாள் வாழ்ந்துக்கலாம். மாத்திக்க துணிமணி இல்லனா இருக்கிற துணிமணியை வச்சே நாம எப்படியாவது மாத்திக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அவங்களும் சரின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க அங்கேயே வாழ முடிவு பண்ணாங்க. அதுக்கப்புறம் சில பேர் அந்த காட்டுக்கு வந்து பழங்களையும் சில விறகுகளையும் எடுத்துட்டு போறத அங்க இருந்த அந்த அம்மா கவனிச்சாங்க. கண்டிப்பா இங்க அக்க பக்கத்துல ஏதாவது ஒரு கிராமம் இருந்தே இருக்கும். அதனாலதான் அவங்க எல்லாரும் இங்க வராங்க அப்படின்னு அவங்க பின்னாடியே இவங்க போனாங்க. அவங்க நினைச்ச மாதிரியே உண்மையிலேயே ஒரு கிராமம் இருந்துச்சு. அவங்க எல்லாரும் அந்த கிராமத்துக்குள்ள போனாங்க. அங்க இருக்கிற சூழ்நிலைய அவங்க நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த ஊர்ல இருக்கிற ஜனங்க எல்லாரும் காட்டுல கிடைக்கிறத வச்சே சம்பாதிச்சு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ அந்த அம்மா பசங்க கிட்ட, பசங்களா நீங்க ரெண்டு பேரும் அப்பா அம்மா இல்ல அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்படுறீங்கல்ல, இனி அப்படியெல்லாம் நீங்க கவலைப்படக்கூடாது. இனி நான் தான் உங்களுக்கு அம்மா. நான் உங்களை நல்லபடியா பாத்துக்கிறேன். நீங்க ரெண்டு பேரும் என் கூட சந்தோஷமா வாழலாம். நாம இங்கேயே சந்தோஷமா இருக்கலாம். என்ன சொல்றீங்க? ஏனா எனக்குன்னு யாருமே இல்லை.
உங்களுக்கும் இப்போ யாருமே இல்லை, நாம ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க உதவி செஞ்சுக்கிட்டு வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு பசங்க அழுதுகிட்டு, எங்க அப்பா அம்மா எங்க போனாங்கன்னு எங்களுக்கு தெரியல, நாங்க ரெண்டு பேரும் கஷ்டப்படும் போது நீங்க தான் எங்களுக்கு உதவி செஞ்சீங்க, இனி நீங்க தான் எங்களுக்கு அப்பா அம்மா, என்னைக்காவது ஒரு நாள் எங்க அப்பா அம்மா திரும்ப வரணும்னு நாங்க அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்கள பிடிச்சுக்கிட்டு ரெண்டு பசங்களும் அழ ஆரம்பிச்சாங்க. அதை பார்த்து அவங்களும் கண்ணுல கண்ணீர் விட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் அதே கிராமத்துல தங்கி காட்டுல கிடைக்கிற அந்த பழங்களை எடுத்துட்டு வந்து அதை வித்து சம்பாதிச்சு சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ஒரு அழகான சின்ன கிராமத்துல துளசி அப்படிங்கிற ஒருத்தி இருந்தா. அவ ஒரு திருடி. ரோட்டுல பிச்சை எடுத்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற சின்ன பசங்களை எல்லாரையும் கடத்தி கொண்டு போய் அவங்கள வித்து பணம் சம்பாதிப்பா. அந்த மாதிரி இதுவரைக்கும் நிறைய பணக்கார பசங்களை கூட கடத்தி கொண்டு போய் வித்து சம்பாதனை பண்ணிக்கிட்டு இருந்தா துளசி. இப்படி நாட்கள் நகர்ந்துச்சு. எப்பவும் போலவே துளசி ஒரு நாள் பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தா. ஐயா பிச்சை போடுங்கய்யா, சாமி பிச்சை போடுங்கய்யா அப்படின்னு துளசி அங்க வரவங்க போறவங்க கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தா. அதுக்குள்ள அவ அங்க கீர்த்தி பாலு அப்படிங்கிற ரெண்டு பசங்களை பார்த்தா. அவங்கள பார்த்ததும் அவ மனசுக்குள்ள ஒரு யோசனை வந்துச்சு. அடடா வசமா மாட்டினாங்க அப்படின்னு அவங்க பக்கத்துல போய் அவங்க கிட்ட ரொம்ப பாசமா பேசினா. பசங்களா பாவம், உங்க முகத்தை பார்த்தா எதுவும் சாப்பிடாத மாதிரி தோணுது, ரொம்ப பசிக்குதாப்பா அப்படின்னு அந்த பசங்களை பார்த்து கேட்டா. அதுக்கு அந்த பசங்க ஆமா ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி நீங்க என் கூட வாங்க, உங்களுக்கு நான் சாப்பாடு கொடுக்குறேன் அப்படின்னு துளசி அவங்க கிட்ட சொல்லி அவங்கள ஒரு மரத்து பக்கத்துல கூட்டிட்டு போனான். அங்க அவங்க ரெண்டு பேருக்கும் சாப்பாடு வாங்கி கொடுத்தா. அந்த பசங்க ரெண்டு பேரும் சாப்பாடை சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் அவ பசங்க கிட்ட இப்படி சொன்னா. உங்களுக்கு யாரும் இல்லையா அப்படின்னு அவங்க கிட்ட கேட்டா. அதுக்கு அந்த பசங்க ரெண்டு பேரும் இப்படி சொன்னாங்க. எங்களுக்கு யாரும் இல்ல, எங்க அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க, அவங்க இறந்து போனதுக்கு அப்புறம் எங்க பாட்டி தான் எங்களை வளர்த்தாங்க, இப்பதான் அவங்களும் இறந்துட்டாங்க, எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அதான் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் சொன்னாங்க. அதுக்கு துளசி இப்படி சொன்னா. அப்படின்னா சரி நீங்க ரெண்டு பேரும் என் வீட்டுக்கு வாங்க, நான் உங்களை நல்லபடியா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா. பசங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா அவ கூட சேர்ந்து போனாங்க. அவ பசங்க ரெண்டு பேரையும் கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போனா. அங்க அவங்க ரெண்டு பேரையும் அவ பாத்துக்கிட்டா. அப்படி அந்த நாளும் முடிஞ்சு போச்சு. அதுக்கு அடுத்த நாள் காலையில துளசி யார் கூடவோ போன்ல பேசிக்கிட்டு இருந்தா. நான் தான் என்னோட வீட்டுக்கு வர சொன்னல, பசங்க ரெண்டு பேரும் மாட்டிருக்காங்க, பார்க்க நல்ல கொழுகுழுன்னு இருக்காங்க, நீங்க எப்ப பார்த்தாலும் எனக்கு கொஞ்சமா பணத்தை கொடுத்துட்டு நிறைய வாங்கிக்கிறீங்க, இந்த தடவை நீங்க எனக்கு நிறைய பணம் கொடுத்தேதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவ போனை கட் பண்ணிட்டா. அதுக்கப்புறம் அந்த பொம்பளை அவ வீட்டுக்கு வந்தா. பணம் அதிகமா வேணும் அப்படின்னு சொல்லி துளசி அந்த பொம்பளை கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சா. அவளும் இவகிட்ட சண்டை போட்டா. இங்க பாருமா, உனக்கு சொன்னா புரியலையா, நான் பசங்களை கம்மி விலைக்கெல்லாம் கொடுக்க மாட்டேன், பசங்களை என்கிட்ட கொடுக்காம வேற யாருக்காவது வித்தா உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன் அப்படின்னு ராஜம்மா சொன்னா. துளசிக்கு அப்போ ரொம்ப கோபம் வந்துச்சு. நீ பண்றதா இருந்தா அப்படியே பண்ணு, எனக்கும் பண்ண தெரியும், நீ இந்த தடவை எனக்கு ஒழுங்கா பணம் கொடுக்கணும், அப்படி இல்ல நீ கிட்னாப் பண்ற அப்படின்னு நானும் தான் சொல்லுவேன் அப்படின்னு துளசி சொன்னா. ரெண்டு பேருக்கு நடுவுல ரொம்ப பெரிய சண்டை நடக்க ஆரம்பிச்சது. ராஜம்மா ரொம்ப கோவமா, உன்னை கவனிச்சுக்கிற இரு அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பி அவ வீட்டுக்கு போயிட்டா. இப்படி சில நாட்கள் நகர்ந்துச்சு. கீர்த்தி பாலு ரெண்டு பேரும் கூட துளசி கூட ரொம்ப பாசமா இருக்கிறதுனால அவளுக்கும் அவங்க மேல பாசம் வந்துச்சு. அவளும் அதுக்கப்புறம் அந்த பசங்களை நல்லபடியா பாத்துக்கிட்டா. அப்போ ராஜம்மா அவங்க வீட்டுக்கு வந்தா. அவளுக்கு தெரியாம அந்த பசங்க ரெண்டு பேரையும் தூக்கிட்டு போக முயற்சி பண்ணா. என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் எப்படியாவது இந்த பசங்க ரெண்டு பேரையும் காப்பாத்திடுவேன், இது வரைக்கும் நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன், இந்த பசங்களை காப்பாத்தி என்னோட பாவத்தை நான் கழுவிக்கிறேன் அப்படின்னு சொன்னா துளசி. அதை பார்த்த ராஜம்மா ரொம்ப கோவப்பட்டா. அது வரைக்கும் நீ உயிரோட இருந்தா தானே, உன்னோட உடம்புல இருக்கிற உயிரை எடுத்துட்டு பசங்களை கூட்டிட்டு போற, நீ அப்படியே சாக வேண்டியதுதான் அப்படின்னு ராஜம்மா ரொம்ப பலமா துளசி தலையில அடிச்சா. துளசி அங்கேயே இறந்து போயிட்டா. பசங்க ரெண்டு பேரும் அவ முன்னாடி உட்காந்து அழ ஆரம்பிச்சாங்க. அம்மா அம்மா அப்படின்னு அந்த பசங்க ரெண்டு பேரும் அழுதாங்க. நீங்க ஏன் இப்படி பண்ணீங்க, ஏன் எங்க அம்மாவை சாகடிச்சீங்க, இந்த விஷயத்த எல்லாருக்கிட்டையும் சொல்லி உங்களை நான் ஜெயிலுக்கு அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி அவ வேகமா வெளியே ஓடனா. அதை பார்த்த ராஜம்மா அவளை தடுத்தா. எங்கடி போய்கிட்டு இருக்க, இங்க நடந்த விஷயத்த யாருக்கிட்டயாவது சொன்ன உன்னோட தம்பியை நான் கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டினான். ஆனா கீர்த்தி முடியாது அப்படின்னு சொன்னதுனால பாலுவ ஒரு நெருப்பு பக்கத்துல கொண்டு போனான். சொல்லு
நான் இவனை கொன்னுடவா இல்ல நீ உண்மைய மறைக்க போறியா அப்படின்னு சொல்லி அவனை சாகடிக்க பார்த்தா. அதை பார்த்ததும் கீர்த்தி வேண்டா வேண்டா அப்படின்னு கத்துனா. நீங்க கொலை பண்ணீங்கன்னு நாங்க யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டோம், அப்படி செய்யாதீங்க, வேண்டாம் அப்படின்னு கீர்த்தி சொன்னா. அதை பார்த்து அவ சத்தமா சிரிச்சிட்டு அந்த பசங்க ரெண்டு பேரையும் வேன்ல தூக்கி போட்டுட்டு போனா. அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு யாருக்குமே தெரியல. அதுக்கப்புறம் அவ பசங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து கஷ்டமான வேலையை அவங்க கிட்ட வாங்கிக்கிட்டு இருந்தா. அவங்கள திட்டிக்கிட்டு அடிச்சுக்கிட்டும் இருந்தா. இப்படி சில நாட்கள் நகர்ந்துச்சு. அவ தொங்கிக்கிட்டு இருந்த கீர்த்திய யாரோ ஒருத்தங்களுக்கு வித்துட்டா. அதுக்கு அடுத்த நாள் காலையில பாலு அவனுடைய அக்காவை தேடிக்கிட்டு இருந்தான். கீர்த்தி எங்கேயும் இல்ல அப்படிங்கறதுனால அவன் அழுதுகிட்டு இருந்தான். ஆண்டி, எங்க அக்கா எங்க போயிட்டா அப்படின்னு பாலு கேட்டான். அவ ரொம்ப கோவமா பாத்துக்கிட்டு இருந்தா. உங்க அக்காவுக்கு நான் என்ன காவலாடா அப்படின்னு பாலுவ அடிக்க ஆரம்பிச்சா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஒரு ஆளு அங்க வந்தான். அவன் பாலுவ பாத்துட்டு, எனக்கு இந்த பையன் வேணும், எவ்வளவு ஆகும் அப்படின்னு சொல்லி அவன் கேட்டான். அது கேட்டதும் ராஜம்மா, 25 லட்சம் கொடுத்துட்டு கூட்டிட்டு போங்க அப்படின்னு ராஜம்மா கேட்டா. அதுக்கு அந்த ஆளு சரின்னு சொல்லி பணத்தை கொடுத்துட்டு பாலுவ கூட்டிட்டு போயிட்டான். பாவம், அக்கா தம்பி ரெண்டு பேரும் வேற வேற பக்கமா போயிட்டாங்க. அவங்க ரெண்டு பேராலையும் பாத்துக்கவே முடியல. ரெண்டு பேரும் ஒருத்தங்களை நினைச்சு ஒருத்தங்க ரொம்ப கவலைப்பட்டுகிட்டே வேலை பாத்துக்கிட்டு இருந்தாங்க. கடவுளே, எங்க அக்கா கிட்ட என்ன கூட்டிட்டு போய் சேர்த்துடு அப்படின்னு சொல்லி பாலுவும், என் தம்பி கிட்ட என்ன கூட்டிட்டு போய் சேர்த்துடு அப்படின்னு சொல்லி கீர்த்தியும் அழ ஆரம்பிச்சாங்க. ரெண்டு பேரும் அப்படி கவலைப்பட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருந்தாங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரிஸ்க்காக உடனே எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you for watching.